காலையிலிருந்து என்னோடு நீங்களும் வெள்ளத் தடுப்பு பணிகளை பார்வையிட்டிருக்கிறேன். எங்களுக்கு இது வெள்ளத் தடுப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையில் ஒரு 20 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்தார்கள். அதுவும் 22/9/22 தான் அது ஆரம்பம். ஆக கிட்டத்தட்ட 25 நாட்களுக்குள்ளாக எங்கள் பணி போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இதை மும்முரமாக பணியாற்றியதால் பல இடங்களிலே 95%, சில இடங்களில் 90% வேலைகள் முடிந்திருக்கின்றன. இந்த வேலைகளை முடுக்கிவிட வேண்டும் என்பதற்காக நானும் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருமுறை இந்த இடங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தங்களுடைய செயலாளர்களும் இதை உன்னிப்பாக கவனித்து இதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மீதி இருக்கிற பணிகளை இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். சில பணிகள் தான் இன்னும் ஒரு 10-15 நாட்களாகும். ஆனால் வெள்ளம் தால் பணிகள் வெள்ளம் பெருக்கம் இந்த ஆண்டு இருக்காது. வெள்ளம் அடிந்து அதாவது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து விடும். ஏரிகள் என்பது கண்மாய் என்பதும் ஆண்டுதோறும் அவைகளை எல்லாம் சீர்படுத்த வேண்டும் சொல்லுகிறேன். தப்பாக நினைக்காதீர்கள். 10 ஆண்டு காலத்தில் இவளை அவர் திரும்பி பார்க்கவில்லை. முன்பு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 300 கோடி 400 கோடி என்று ஒதுக்கி 300 ஏரிகளை நான் தூர்வாதியிருக்கிறேன் என்று ஒரு முறை அல்ல 2 முறை அறிவித்தார்கள். ஒவ்வொரு முறையும் 300 கோடிக்கு. நான் சட்டசபையில் கேட்டேன், நீங்கள் அதை நான் வரவேற்கிறேன் நீங்கள் செய்வதை. ஆனால் எந்தெந்த ஏரிகளை நீங்கள் தூர்வாரப் போவீர்கள் என்று நான் கேட்டேன். அது உறுப்பினருக்கு தெரிய தேவையில்லை என்றார்கள். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய தொகுதியிலோயோ அல்லது எங்கள் மாவட்டத்திலோ எந்தெந்த ஏரிகள் தூர்வாரப்படுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த பணிகள் செம்மையாக நடைபெற்றிருக்கிறதா என்று நான் போய் பார்த்து சபைக்கு வந்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும், எனவே அந்த பட்டியலை கொடுங்கள் என்று ஒரு தரம் இரு தரம் அல்ல சபையில் இருப்பவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அன்றைய ஆளுங்கட்சிக்கு தெரியும், இன்றைய ஆளுங்கட்சியினர் தெரியும், ஒரு 15 முறை நான் கேட்டிருப்பேன். அண்ணனுக்கு உடனடியாக தரப்படும் தடுப்படும் என்று சொன்னார் தவிர இதுவரையில் இல்லை. ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் அவைகளெல்லாம் எடுத்து பார்த்தேன். பெயரளவில் எழுதப்பட்டிருந்தது தவிர ஏட்டில் எழுதப்பட்டிருந்தது நாட்டில் எந்த விதமான தூர்வார் பணிகளும் செய்யப்படவில்லை. எனவே நான் முன்பு கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எம்எல்ஏவுக்கு 2 தொகுதிகள் என்று எடுத்து அவைகளை சீர்படுத்தி கொடுத்து கொண்டே இருந்தோம். அந்த பணிகள் எல்லாம் போய்விட்டது. தூர்வார்கிற பணி, இவையெல்லாம் கால்வாய்களை தூர்வார்வது, இவையெல்லாம் பராமரித்து செய்கிற பணிகள் எல்லாம் 10 ஆண்டு காலம் விட்டுவிட்டார்கள். இப்போ எல்லா பணிகளையும் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. நிதி ஆராய்ந்து தக்கபடி நாங்கள் செய்து கொண்டோம்.